Good morning friends, welcome to Government Jobs for All Indians YouTube channel. In the video, we will talk about the new government job So, in the video, we will talk about notifications. Video skip the video. If you have a salary, minimum 15,000 maximum 50,000. This is the basic method. This is the allowance system. 8th pass, 10th, degree, diploma, BE, IT, and all the suit. போஸ்டிங்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கு. முக்கியமாக ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது. அப்ளை பண்ணுறதுக்குமே எந்த கம்யூனிட்டிக்குமே ஃபீஸுமே கிடையாது. எல்லாருமே ஃப்ரீயாகவே ஆஃப்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து வெளிவந்திருக்க நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனன்ட் போஸ்டிங்கும் சுகாதாரத்துறையிலேருந்து கிடைச்சிருக்க நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்சுவல் பேசிஸ்லேயும் வந்து போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் உங்களுக்கு August 30 இன்னொரு நோட்டிஃபிகேஷன் August 31 வந்து லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்குள்ள முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதோட பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். இந்த சேனலோட டெலகிராம் குரூப்பில் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளிகேஷன் லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அலுவலகத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஸோ அவங்க கொடுத்துருக்க இந்த அட்ரஸில், அதாவது துணை இயக்குனர் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை ஆணையரகம் N42 ஆலந்தூர் ரோடு திருவிக்கா தொழிற்பேட்டை கிண்டி சென்னை 632 அப்படிங்கிற அட்ரஸில் போயிட்டு நீங்கள் நேரில் தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் நேர்லேயே அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி அது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க இதே அட்ரஸில் போஸ்ட் மூலமாகவோ அல்லது ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமோ அல்லது நேர்லேயும் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டினரி போஸ்ட்டை நீங்கள் சென்ட் பண்ணக்கூடாது, முக்கியமாக ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக தான் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா நீங்கள் டைரெக்டாக நேர்லேயே கொண்டு போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டு வந்துடலாம். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு August 30 ஈவினிங் 5 மணி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கொடுத்துருக்காங்க. சென்னையில் கிண்டியிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் 6 வேகன்சிஸும் காவலர் கேட்டகரியில் 2 வேகன்சிஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனன்ட் போஸ்டிங் தான். சென்னை மாவட்டத்தில் தான் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வேகன்சிஸ் எல்லாமே இங்கே கம்யூனிட்டி வாரியாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கிங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தனித்தனியாக உங்களுக்கு கம்யூனிட்டி வாரியாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதோடு உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆஃபீஸர்ஸ்ன்னு போஸ்ட்டாக இருந்தால் கம்பல்சரி 8 ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் வாட்ச்மேன் போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயது சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரியாக இருந்தால் 32 வயது வரைக்கும் இருக்கவங்களும், பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்ஏ எல்லாம் 34 வயது வரைக்கும் இருக்கவங்களும், எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ எல்லாம் 37 வயது வரைக்கும் இருக்கவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக நீங்கள் அப்ளிகேஷனோட பார்த்தீங்கன்னா மருத்துவ உடற் தகுதி சான்று இதை பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனையில் உதவி அறுவை சிகிச்சை மருத்துவர்கிட்ட இருந்து வாங்கி அதையுமே நீங்கள் அப்ளிகேஷனோட சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை மறக்காமல் உடற்தகுதி சான்றுமே வாங்கி அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணிடுங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் எதுவுமே கிடையாது. டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான கால் லெட்டர் அல்லது உங்களுக்கு ஃபோன் மூலமோ இமெயில் ஐடி மூலமாகவும் உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணி இன்டர்வியூக்கான வென்யூ பிளேஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் டைரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கப்புறம் அது பேஸிஸில் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸுமே சேம் இதே தான். ஸோ இங்கே தான் நீங்கள் போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிக்கணும். இதே அட்ரஸுக்கு தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ணணும். ஸோ அதை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா சுகாதாரத்துறையிலேருந்து கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகாதார பணிகள் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட பொது சுகாதார ஆய்வுக்கூடத்தில் வந்து போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கான வேகன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறதுக்காக தான் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் August 31 ஈவினிங் 5 மணிக்குள்ளே அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸில் போய்ட்டு நீங்கள் நேர்லேயும் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வாங்கிக்கலாம். அதாவது தி எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரி, டெப்டி டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ், செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, டெப்டி டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ்,
ஜிஎஸ்டி ரோட் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ங்கிற அட்ரஸில் போய்ட்டு நீங்கள் நேர்லேயும் போய்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு கரெக்டாக ஃபில் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு அதே அட்ரஸில் நீங்கள் நேர்லேயோ அல்லது போஸ்ட் மூலமாகவும் சென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 31 டேட் வந்து அதை ஃபைனல் பண்ணியிருக்காங்க. ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மைக்ரோபயாலஜிஸ்ட், லேப் டெக்னீஷியன், லேப் அட்டண்டன்ட் மூணு டைப்பில் கொடுத்துருக்காங்க. மைக்ரோபயாலஜிஸ்ட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நுண்ணுயிரியலாளர் அப்படிங்கிற போஸ்ட் தான். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எம்பிபிஎஸ் எம்டி முடிச்சிருக்கணும், அல்லது எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு லேப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா சேலரி உங்களுக்கு பர் மந்த்துக்கு 40,000 ரூபாய் கிடைக்கும். இதுவே நீங்க எம்எஸ்சி மெடிக்கல் மைக்ரோபயாலஜி முடிச்சிருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம், நீங்க எலிஜிபிள் தான். இப்போ நீங்க எம்எஸ்சி முடிச்சுட்டு அப்ளை பண்றீங்கன்னா உங்களுக்கு சேலரி பர் மந்த்துக்கு 25,000 ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆய்வக உறுப்பினர் லேப் டெக்னீஷியன் கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் டிஎம்எல்டி முடிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு டிஎம்எல்டி முடிச்சுட்டு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி 12,000 ரூபாய் பர் மந்த்துக்கு கிடைக்கும். இதுவே லேப் அட்டண்டன்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். 10th மேலே 12th டிகிரி டிப்ளமோ ஐடின்னு சொல்லி என்ன படிச்சிருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு மந்த்லி சேலரி உங்களுக்கு 8,000 ரூபீஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதையுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது கான்ட்ராக்சுவல் போஸ்டிங் தான், அதையுமே இங்கே தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. தற்காலிகமாக பணிபுரிவதற்கு தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்போவுமே வந்து உங்களுக்கு பர்மனெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்கவங்க மட்டும் இந்த போஸ்ட்டுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். சேலரி பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான சேலரி தான். ஸோ எலிஜிபிலிட்டி இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். இந்த ரெண்டு போஸ்ட்டுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் கூட நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப், ஏஜ் ப்ரூஃப், எஜுகேஷனல் ப்ரூஃப் அண்ட் ஆதார் கார்டு ஜெராக்ஸ், அதோட உங்களுடைய ரெசிடென்ட் அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தரணும், அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஸோ அதை அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும். இந்த ரெண்டு போஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தினரும் எலிஜிபிள், தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் வெளிவர நியூ கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் எல்லாமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மேலே ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் கொடுக்குற கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் எல்லாமே உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேர்ந்துடும். ஸோ நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு கரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்குமே ஈஸியாக இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஏதாவது ஜாப் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து தனியாகவே இன்டிமேஷன் பண்ணிடுறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே வேலை வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.